தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது இன்றைக்கி நம்ம தமிழக அரசு வந்து வெளியிட்டிருந்த ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு வந்து வருகின்ற 19ஆம் தேதியிலிருந்து கண்டினியூவாக வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு தெரியும், இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆல்ரெடி நியூஸ் சேனலில் எல்லாமே இதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய ஹெட் நியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வரைக்கும் எக்ஸாமே நடக்கலை. எந்த எக்ஸாமும் நடக்கலை, கோட்டலி இல்லை, ஆஃப்வேலி இல்லை. ஏன்னா செப்டம்பரில் கோட்டலி வரும், டிசம்பரில் ஆஃப்வேலி வரும், எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் இல்லாமல் ஆல் பாஸ் போட வேண்டிய சூழ்நிலை. எவ்வளோ காலகட்டங்களை வந்து கடந்து இன்றைக்கி ஒரு வழியாக வந்து இந்த கோவிட்னுடைய சுச்சுவேஷனை மனதில் வச்சு கொஞ்சம் குறைந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாமல் பெற்றோர்களுடைய கருத்துக்களை முக்கியமாக கேட்டு, இப்போ தமிழக அரசு நல்ல ஒரு முடிவு மாணவர்களுக்கு, மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்க வெளியிட்டதாக அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 25 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து மாணவர்களுக்கு இந்த சத்து மாத்திரையெல்லாம் வந்து கொடுத்து, அவங்கள வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் தயார்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அலசி ஆராய்ந்து நிதானமாக ஒரு முடிவை எடுத்ததாக தெரியுது நமக்கு. மாணவர்கள் என்றைக்குமே வந்து மாணவர்களுக்கு முக்கியமாக நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக நீங்களும் அதாவது மாணவர்களாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க 10th மாணவர்கள் +2 மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்களை செல்ஃபாக நீங்கள் பாதுகாத்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மற்ற மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டும் பேசலாம், தப்பு கிடையாது. அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கைகளை தூய்மைப்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பெற்றோர்கள் மனசில் வந்து இன்றைக்கி ஓகே ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட மனசில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக நலமுடன் திரும்ப வீட்டுக்கு வந்து எப்பயுமே நலமாக இருக்கணும்னு தான் பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க. ஸோ மாணவர்கள் மறக்காமல் ஆசிரியர்கள் சொற்படி, நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய மனதை பொறுத்தது. ஆனால் இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து அரசாங்கமும் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே நேரத்து ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் பிரின்ஸிபல்ஸ் எல்லோரும் சொல்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து நான் சொல்கிறத பாடத்தை தவிர்த்து உங்களுடைய பாதுகாப்பு போன்ற விஷயங்களை அதிக கவனம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ எல்லா நாளும் ஒரு வெற்றி நாளாக அமையும். இது வந்து மாணவர்களுக்கு உண்டானது. பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை தயார்படுத்தி பள்ளிகளுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு தயாராகுங்க. மாணவர்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆஃப்வேல் எக்ஸாம் முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம் வரணும். ஆனுவல் எக்ஸாம் வந்து பேட்டர்ன் வந்து குறைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதன்படி தான் வகுப்புகளும் இயங்கும். அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தைரியமாக பசங்களை அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சாலும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பாடங்களுக்கு எந்த வகையில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நிச்சயமாக வந்து அந்த ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அவர்களும் அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாடங்களை நடத்துவாங்க. ஆனுவல் எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களை தயார்படுத்துவாங்க. அந்த எக்ஸாம் எப்படி வைக்க போகிறாங்க, எந்த டேட்டில் வைக்க போகிறாங்க, என்ன எந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்றது இதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு மாணவர்கள் போனால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புலப்படும். அதனால் தைரியமாக நீங்களும் அனுப்பலாம். ஸோ மாணவர்களும் உங்களை பாதுகாப்பாக பார்த்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன்.